Hi friends, welcome to my channel Devigis Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஹவுஸ்ஹோல்ட் வர்க் தான். ஒன் டேல ஃபுல்லா என்னென்ன வர்க் பண்றோங்கிறது கவர் பண்ண முடியாது. ஸோ பார்ட் ஒன்னா தான் நான் இன்னைக்கு ஒரு பார்ஷியல் ஒர்க்கை தான் நான் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் போடுற லைக்கு இதுதான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு மார்னிங் வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இவ்வளோ நாள் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து அதிகமாக பண்ணலை எனக்கு வந்து, அதனால் இன்னையிலேருந்து வாக்கிங்கு அது மாதிரி ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போடலான்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஸ்லோவாக இன்னைக்கு கொஞ்சம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுனால வீட்டுக்குள்ளாரே சைடில் இருக்கிற இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு நாய் அதுங்கெல்லாம் வந்து கூடவே அதுங்களுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது எங்களோட. ஸோ வந்து ஹெல்த்தும் வந்து நம்மளுக்கு முக்கியங்கிறத கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் வாக்கிங். நாளைக்கு வந்து வேறு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆஸ் பர் டாக்டரோட அட்வைஸ் எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறத நாளைக்கு வேறு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த வாக்கிங் வந்து மார்னிங் வந்து இந்த டைம் முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கு நிறைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்மளை பர்சனலாக கேர் பண்ணுறதுக்கே முடிய மாட்டேங்குது. ஸோ வீட்டுக்கு சர்வெண்ட்லாம் கிடையாது, அதனால் வீட்டு வேலையே எக்ஸசைஸ் தான். இருந்தாலும் இது வந்து ஒரு வாக்கிங் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றணும், அதனால் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையை கையோட முடிச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் கார்டனிங் பண்ணணும், கார்டன் வந்து ப்ராப்பராக பண்ணணும் சார். அதுக்கு தகுந்த ஆள் கிடைக்கல, கொஞ்சம் நிறைய பண்ணுறது. அப்பப்போ நட்டு வச்சதுதான் எலுமிச்சம் ஒன்று இருக்குது, மல்லிகைப்பூ இந்த செடி, நல்ல குண்டு மல்லி, எலுமிச்சம் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு, கொய்யா வந்து வீட்டில் காய்ச்சிட்ருக்கு, தென்னை இருக்குது இந்த சைடு இருக்குது. ஆனால் அதையும் வந்து நம்ம பிள்ளைங்கள மாதிரி கேர் பண்ணால் தான் அதுவும் ப்ராப்பராக நல்லா வளரும். நம்மளுக்கு சர்வெண்ட் வீடுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஆள் இல்லாதனால வீட்டுக்குள்ளேயே வேலை சரியாக இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி டைம் ஷெடியூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு வேலைக்கும் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து காலையில். இல்லைனா என் டாக்டரை தான் நான் மற்ற வேலை செய்கிறப்போ ஊற்ற சொல்லுவேன். இன்றைக்கி கையோட நானே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இது கார்டன் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது வேலை. நல்லா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கார்டன் ரொம்ப நல்லா பண்ணணும்னு. அப்புறம் இந்த இப்போ தான் வந்து பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலும் அதுக்கும் ரொம்ப செலவாகுது. எல்லாம் வாங்கிட்டு வந்து செடியெல்லாம் நட்டு வைக்கிறோம், ப்ராப்பராக நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஊற்றலைன்னா அவ்வளோதான். செடியெல்லாம் எவ்வளவோ போடுறாங்க கார்டனிங் டூரெல்லாம், மொட்டை மாடியிலேயே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, மாடி டூரு இதெல்லாம் போடணும் தான். அடுத்தது வந்து கார்டன் டூர் நல்லா ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறேன். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு அடுத்தது வீடு முன்னாடி வாசலெல்லாம் காலையிலேயே கூட்டி கோலம் போடணும். கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா எல்லா வேலையும் முடிக்கிறதுனால இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து வாசல் கூட்ட போயிடுவேன். வாசை கூட்டி தண்ணி தெளித்து ஒரு கோலத்தை போட்டுட்டு கழுவி விட்டுட்டு முன்னாடி நல்லா பெரிய ஸ்பேஸுன்றதுனால எல்லாம் கூட்டி கழுவி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அந்த ஒர்க்குக்கும். அதான் சர்வெண்ட் யாரும் சரியாக அமையவே மாட்டேன்றாங்க. ஒரு இது இருந்தால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க, டயத்துக்கு வரமாட்டேன்றாங்க. அதனால் ஆனால் நம்ம வேலையை நம்மளே செய்கிறப்ப அது சிறப்புங்க. அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ முன்ன பின்ன லேட்டானா கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்கிறப்ப நான் அதுவே வந்து வீடு மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. அவங்கள நம்பி நம்ம உக்காந்துருந்தோன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, அவங்களுக்கு நம்ம அடிமை ஆகிற மாதிரி ஆகுது. சர்வெண்ட்டுக்கு வந்து கரெக்டானவங்க அமையலைன்னா இஷ்டத்துக்கு வர்றது, பைசா எவ்வளோ கொடுக்குறோமோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. காசு கொடுத்தா கூட ஆட்டிடியூடு வந்து அவங்களோடது வந்து சரி பண்ண மாட்டேன், சரியாக வரமாட்டேன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான, சரி நம்ம இல்லைன்னா இவங்களால முடியாது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதனால் நானே இப்போ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்குள்ளே வெளியில்
இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் டைம், அவ்வளோதான். அந்தந்த டயத்துக்கு வேலை நடக்கிறது வந்து லேட் ஆகுது. ஸோ வாசலை கூட்டிட்டு மார்கழி மாதம்லாம் காலையிலேயே கோலம் போட்டுட்ருந்தேன், இப்போ கொஞ்சம் லேட்டு தான் வச்சுக்கோங்க. அதனால் இது வந்து ஃபஸ்ட் மார்னிங் எக்ஸசைஸ் முடித்தேன், அடுத்தது வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி முடித்தாச்சு, அடுத்தது இங்கே வாசை கூட்டி கோலத்தை போட்டுட்டு உள்ளே போயிட்டு மார்னிங் எழுந்தோடனே ப்ரெஷ் பண்ணிடுறோம். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் வர்றோம் வேலை செய்யறதுக்கு, வெளியில் வர்றோம். அதுக்கப்புறமேட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு, சரி என் பொண்ணு வந்து ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா, சரி அதை வந்து கொஞ்சம் காஃபியை குடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்ச நாளாக நான் காஃபி டீன்னு மார்னிங் வந்து நிறுத்தி வச்சுருந்தேன், சுக்குமல்லி இது மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் அந்த மிளகா கொஞ்சம் ஒரு கிலோ கோதுமை, அன்றைக்கி கோதுமை கொஞ்சம் அரைச்சிட்டேன், அப்புறம் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன். அந்த ஒரு கிலோவும் ராகியும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து பின்னாடி போட்டு, டிஷ்வாஷரில் இருக்குது, சம்டைம்ஸ் அதோடய இது தீர்ந்து போச்சு. அப்புறம் பின்னாடி உட்காந்து கொஞ்சம் விளக்கிடுறது, அப்பப்போ டிஷ்வாஷர் போடுறது, எப்போ முடியுதோ அப்போ நைட்டு போட்டுருவா, இல்லைன்னா நானே வந்து விளக்கிடுறதுக்கு பின்னாடி எடுத்து போட்டால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டிஷ்வாஷரும் தேவைப்படும், ஆனால் நான் எப்போ வந்து விளக்க உட்காந்தாலும் எங்கள் வீட்டு இது வீரா போல்ட்டோட பையன், வீரா இது வந்து வந்துடும், கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்துடும். அது நான் பாத்திரம் வளர்க்குறப்ப அங்கே உட்காரலன்னா கதவை உடச்சிட்டு உடச்சிரும், அந்த அளவுக்கு கத்தும். அதனால் அங்கே உட்காந்து கல்லில் உட்காந்து என்னை வேடிக்கை பார்த்தா தான் அவருக்கு பொழுது போகும். அதுக்கப்புறம் பின்னாடி கழுவிட்டு கொள்ளப்பக்கம் வந்து கழுவி விட்டுட்டேன். இந்த குட்டி மூணுமே அடாப்ஷனுக்கு போக வேண்டியது, வேறு ஒரு குட்டி போனால் புதுனிக்கிட்டு அனுசரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பிறந்ததுலேருந்து இந்த குட்டீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அன்னைக்கு கோதுமை அரைச்சிட்டு வந்தப்போ வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கோதுமை சிந்தி மாவு அரைச்சிட்டு வந்து சூடாக இருக்குதுன்னு என் பொண்ணு வாளியிலேருந்து எடுக்கிறப்ப கொட்டிட்டா, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் கொட்டிட்டா, அதனால் அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போனோன்னு மாடு கதவை தட்டிக்கிட்டு வந்து நின்றுச்சு. பசுமாடு அது பொண்ணு பழங்கள்லாம் கீரை அந்த மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் ஆனதுனால தட்டிக்கிட்டு வந்து நின்றுச்சு. சரி அப்படின்ட்டு இந்த கோதுமையை வந்து சாப்பிட கொடுத்துட்டு அங்கே கொண்டானில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். போகிற வர கால்நடையெல்லாம் ஆடு மாடு நாய் எல்லாமே இங்கே வந்து தண்ணி நின்று குடிச்சிட்டு போகும். ஸோ கோதுமைக்கு குடித்தோடனே தண்ணி குடிச்சிட்டு திருப்தியாக கிளம்பிடுச்சு. இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் துளசிக்கு